ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே இட்லி வேகிற டைமில் சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிய விட்டுடலாம். 8 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 20 சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இந்த தக்காளி கொழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரைக்கும் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வெங்காயம் நல்லா முருகி சின்ன வெங்காயம் நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதையுமே நல்லா வதக்கினது போல் எடுத்துடலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக ஜீரகத்தூள். இந்த மசாலா எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியோட நல்லா முழுமையாக கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லாவே எண்ணெயில் வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம் அப்படின்னா தக்காளியுமே நல்லா மசிச்சு வந்துடும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா குழம்ப நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஃப்ளேவருக்காக நான் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். இது குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்ப மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துருவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு குழம்பு கெட்டி ஆகிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவை கட்டி இல்லாமல் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை குழம்புல ஊற்றி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திடாதீங்க, குழம்பு கொலகொலான்னு ஆகிடும். தேங்காய் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா குருமா போல் ஆகிடும். அதனால தான் அரிசி மாவை கலந்து கொஞ்சமாக திக்னஸ் கொடுக்குறோம். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கலந்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தக்காளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை.